ஸோ ஓமையணி ரெண்டு குரல் இருக்கு இன்னும். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. போலும் அப்படின்னு வந்துச்சுனாலே போதும்னு அர்த்தம். ஸோ நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருவது போல பண்புடையாரோட பழக பழக என்ன வரும், இன்பம் தரும். ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கிறனால அது வந்து ஓமையணி. இன்னொரு ஒரு ஓமையணி ஒரு திருக்குறளில் இருக்குது. நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுதற்று. பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றதாகும். குறளில் தட்டுன்னு வந்திருக்கு, அதனால் இது ஓமையணிப்பா. நெக்ஸ்ட்டு சொற்பொருள் பின்வரு நிலை அணி. முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வருவது சொற்பொருள் பின்வரு நிலை அணி. இப்போ இங்கே பாருங்கள், எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. விளக்கு விளக்குன்ற வேர்டு அந்த வார்த்தை பல முறை வந்திருக்கனால சொற்பொருள் பின்வரு நிலை அணின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நிறைய குறள் வந்து நம்ம புக்கில் எக்ஸாம்பிள் இருக்குது, அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்மையின் இன்னாத தியாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இன்மை இன்னாதது இன்மை அப்படின்ற வேர்டு அந்த வார்த்தை இன்மை இன்மைன்னு சொல்லிட்டு அது மூணு தரம் வந்திருக்கு. அப்போ அந்த வார்த்தை வந்து திருப்பி திருப்பி அந்த பொருளும் மாறாமல் திருப்பி திருப்பி வரனால இது வந்து சொற்பொருள் பின்வரு நிலை அணி. நெக்ஸ்ட்டு அடுத்த குறள் பார்ப்போம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஸோ செல்வன்ற வார்த்தை வந்து அஞ்சு தரம் இங்கே வந்திருக்கு. ஸோ செல்வத்துள் சிறந்தது செவியால் கேட்டறியும் கேள்வி செல்வன் தான். அது பிற வழிகளில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது. இது என்ன அணி? சொற்பொருள் பின்வரு நிலை அணி. ஸோ நெக்ஸ்ட்டு குறள் பார்க்கலாம். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். ஒருவரின் குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றுள் மிகுதியானதை கொண்டு அவற்றை பற்றி முடிவு செய்க. அப்போ சொற்பொருள் பின்வரு சொல்லும் பொருளும் திருப்பி திருப்பி வர்றனால இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணினான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்க எல்லா குறளுமே பார்த்துட்டோம்.